வெல்கம் டு சுடி நியூஸ் தரகம் யார்த்தி பக்கப்புறம்னா அதிமுகவில் தான் என்ன தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை கைப்பற்றிருந்தாலுமே புது சிக்கல் நிறையா வரதான் இருக்குது நிறைய முன்னணமை அமைச்சர்கள் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்காங்கிறதை யோசித்து பார்க்கணும் எடப்பாடியோட இடத்த பிடிக்கிறதுக்காண்டி என்னங்க எடப்பாடி தான் பொதுச்செலாம் இருக்கார் எப்படிங்க அந்த இடத்த பிடிக்க முடியும் கேட்பீங்க அந்த கோ வாரண்ட் வழக்கு மிலானி தொடர்ந்த வழக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இடஞ்சலை தருன்றாங்க அது கோவாரண்ட் வழக்குன்றது பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரமாணப் பதில் தவறு தவறான தகவல் வந்து கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பதவி வந்து இப்போ சிட்டிங்கில் இருக்க என்ன பதவியோ அது பதிவு பெயரும் இவ்வளோ சம்பளம் வாங்கிற மாவில அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுற ஒரு சூழ்நில வரும் அப்புறம் தேர்தலே போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும் ஸோ அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் இருப்பான்னு சொல்லி நமக்கு தெரியும் அதிமுகவில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆசை இருக்குது ஸோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்காங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி மொதல் ஃபைட் பண்ணி ஓபிஎஸ்ட்டு ஃபைட் பண்ணி ஜெயித்து அதிமுக கைப்பற்றினாலுமே பெரிய லெவலில் யூஸ் இல்லைன்றாங்க இந்த வழக்கு வச்சினாலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ